அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். மனிதன் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக நிறைய பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் சம்பாதிக்கிற பணம் அனைத்துமே வந்து சுப செலவுகளாக ஆகுதான்னா நிச்சயமாக ஆகிறதில்ல. சரி, தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறதுக்கான வழி தெரியுமானா அதுவும் தெரியறதில்ல. யார் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் போய் செய்கிறோம். எங்கே போக சொல்கிறாங்களோ அங்கே போகிறோம். எந்த கோயிலுக்கு போக சொல்கிறாங்களோ அங்கே போகிறோம். எந்த வழிபாடு செய்ய சொல்கிறாங்களோ எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் மன நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பண நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் மனுஷனுக்குள்ளார வரவே கிடையாது. இதுக்கு வந்து சித்தர்கள் ஏற்கனவே ஏதாவது யுக்திகள் வச்சுருந்துருக்காங்களா? அவங்களுடைய இந்த கஜானா காலியாகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் காலகட்டங்களில் பொருளாதாரங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எல்லா விதமான தேவைகளுக்கும் பொருளாதாரம் அவசியம் அப்படின்றதுனால அந்த பொருளாதாரத்தில் நிறைவு வரணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு மார்க்கத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி வந்து டெக்னாலஜியான விஷயங்கள்லாம் அப்போ கிடையாது. அப்போ அவங்ககிட்ட என்ன இயற்கையாக பொருள்கள் கிடைக்குதோ அந்த பொருள்களை வச்சு அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான வழிகளை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தேவையில்லாத வகையில் செலவாகக்கூடாது, தேவையில்லாத ரூபத்தில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவசியமான செலவாகவும் நம்மளுடைய வளர்ச்சிக்கான செலவாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு சின்ன யுக்தியை மட்டும் நம்ம கடைபிடிச்சோம்னா போதும். இதுக்கு தேவையானது சின்ன நம்மகிட்ட ரெகுலராக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணே மூணு பொருள்கள் தான். ஒன்று கண்ணாடி பவுல் ஒன்று, நீங்கள் நார்மலாகவே கடைகளில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க கண்ணாடி பவுல் ஒன்று. லவங்கப்பட்டை, நீங்கள் நார்மலாகவே சமையலில் பயன்படுத்தக்கூடிய லவங்கப்பட்டை. அதுக்கடுத்து கிராம்பு, கருப்பு எள்ளு. இது மூணும் வந்து நல்லா பொடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு மூலையில், அதாவது கிச்சன் ரூமில் தென்கிழக்கு மூலை பகுதியில் லவங்கப்பட்ட, கிராம்பு, கருப்பு எள்ளு மூணும் பொடி பண்ணி அந்த கண்ணாடி பவுல் வச்சு அந்த கண்ணாடி பவுலில் இதை போட்டு நீங்கள் நார்மலாக வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். அந்த இடத்துல வேறு எதுவுமே பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு பூஜை பண்ணுங்கிறதில்ல, எதுவுமே செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. இது மூணையும் வச்சு நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் உங்களுடைய பார்வையை மட்டும் ஒரு தடவை அது மேலே செலுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ, ஒரு வாரம் கழிச்சு எடுத்தாலும் சரி இல்லை ஒரு மாதம் கழிச்சு எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அந்த சமயத்தில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியிலையோ அல்லது செடிகளுக்கு அடியிலையோ போட்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரவே வராது. எல்லா செலவுகளும் தேவையானதாகவே இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவும் அதனுடைய அடுத்த கட்டமான வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். இது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எடுத்து தான் பண்ண போகிறீங்க, புதுசாக எதுவும் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வழக்கமாக மளிகை பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு பொருள் சேர்த்து பண்ணிக்க போகிறீங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டாகும். தேவையில்லாத செலவுகள் தவிர்க்கப்படும், பொருளாதார ரீதியான நிறைவு கிடைக்கும், மனதில் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த பொருள்களுக்கு ரெண்டு விதமான தன்மைகள் உண்டு. ஒன்று, தீய அதிர்வுகளை நீக்கும். இந்த மூணு பொருள்கள் நீங்கள் வைக்கும்போது தீய அதிர்வுகள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இந்த சாதாரண ஒரு மூணு பொருள்களை ஒரு கண்ணாடி பவுலில் போடும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தடைகள் விலகி நிறைய முன்னேற்றங்களுக்கான பாதைகள் உருவாகுது. அதனால் இது எல்லாருமே பயன்படுத்துங்க, மிக அற்புதமான ஒரு விஷயம். எல்லாரும் பயன்படுத்தி மனநிறைவும் பணநிறைவும் பெற்று சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவுடைய நோக்கம். நன்றி.